இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். அப்புறம் நிறைய குடும்பங்களோட கோபாஜிக்கு தொடர்பு இயக்க ரீதியான தொடர்புகள் வரும். அந்த குடும்பத்தில் கோபாஜி ஒரு மூத்த ஆளாக தான் இருப்பார், தாத்தாவாக இருப்பார். தாத்தா தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே எல்லா விஷயம் கோபாஜிகிட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் கோபாஜி எந்த குடும்ப விஷயத்தையும் கேட்க முதல்ல மூக்க நுழைக்க மாட்டார். அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அவங்களா வந்து சொன்னதுக்கப்புறம் முதல்ல கேட்டுக்கிட்டு அப்புறம் மெதுவாக தான் ரெண்டு மூணு எடுப்பு வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் கோபாஜி அதுக்கான வழியை சொல்லுவார். காரணம் என்னென்னா, ஒரு நபர் சொல்லிடுவார், பாக்கி இருக்கிறவங்களாம் இதை வந்து நம்மகிட்ட பேசுகிறத ஏற்றுக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கா, அவங்க மனநிலையில் எப்படிப்பா இருக்குது அப்படிங்கிறத கோபாஜி அப்சர்வேஷன் பண்ணுவார். தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதை அழகாக சுட்டி காட்டுவார். தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவார், அந்த குறைபாடை சுட்டி காமிச்சு சேர்த்தி வைப்பார். அண்ணன் தம்பியில் சேர்த்து வச்சுருக்கார், பங்காளியில் சேர்த்து வச்சுருக்கிறார். நாளைக்கு காலை ஜட்ஜ்மெண்ட் ஆகும் டைவாஸுக்கு, இன்றைக்கி ராத்திரி சேர்த்து வச்சுருவார். அம்மா எத்தனையோ குடும்பத்தை நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களாம் ரெண்டு மூணு குழந்தையெல்லாம் விற்று ஆனந்தமாக இன்றைக்கி அந்த குழந்தைய கல்யாணம்னு தாத்தா பாட்டி ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் கோபாஜி வந்து செஞ்சுருக்கிறார். ஆனால் வெளியே நிறைய தெரியாதெல்லாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே சொல்லவும் மாட்டார், தெரியவும் செய்யாது. அந்த அதெல்லாம் செய்யறதுக்கான அவருக்கு முழு காரணம் அவர் அவருடைய சுய ஒழுக்கம், அவருடைய ஒழுக்கம், அவர் பண்ண தபஸ், கொண்ட கொள்கையில் உறுதியார். அதாவது சொல்லுவார் கோபாஜி, நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயலும் நம்முடைய சொல்லும் ஒருங்கனே ஒரு போல் இருக்க வேண்டும். பார், சொல்லொன்னு செயலொன்று இருக்கக்கூடாதுப்பா, எல்லாம் ஒரு 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 எண்ணம் செயல் சொல் எல்லாம் ஒன்று போல் இருக்கணும், ஒரு அப்படின்பார். அடிக்கடி சொல் அதில் உறுதியாக இருப்பார், அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிம்பார். அதே மாதிரி ஒரு காரியம் பல விஷயங்கள் கோபாஜி எடுத்து பண்ண விஷயங்களில் சிலதெல்லாம் அப்படியே நின்று போயிருக்கும், தொடர முடியாது. என்ன காரணங்கிறது கோபாஜிக்கு தெரியும், ஆனால் அதை அந்த காரணம் நின்று போச்சுன்னா அதை பற்றின விஷயம் கோபாஜிக்கு மட்டுமே தான் தெரியும், அதை பற்றி விவாதிக்க வரமாட்டார். நான் ஒரு தடவை ஒரு பெரிய விஷயத்து சம்மந்தமாக நான் கோபாஜிக்கிட்ட தனியாக பேசினேன். ஜி, ஏன் இந்த விஷயம் இப்படி இதாச்சு, நீங்களும் அதை பற்றி நினைப்பேன், அதுக்கான காரணங்கள் இருக்குப்பா, அதை விட்டுடறீங்க. நான் தொடச்சே நச்சரிச்சுட்டே இருந்தேன் கோபாஜிக்கிட்ட, என்கிட்ட கொஞ்சம் கோபமாக விட்டுட்டுன்னா விட்டுறேன், அது காலம் அதுக்கான அவ்வளோதான் அப்படிம்பார். எனக்கு கொஞ்சம் என்னடா இது இப்படி இருக்கிறாரு அப்படின்னு, அப்படியே இதுக்கான இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிற இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, ஏன் இப்படி விட்டுட்டாருன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்கும். ஏன்னா சின்ன வயசு, அனுபவம் கிடையாது. அப்புறம் போக 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 அதுக்கான விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சு எனக்கு, என்ன காரணம் என்ன விஷயங்கிறது. இப்போ கோபாய்கிட்ட போய் சொன்னேன், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குப்பா, காரண காரியம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது, அது தெரிஞ்சுக்கும். ஆனால் எல்லாம் நடக்கும் விதி பயின்று அப்படி உட்கார்ந்துடும் கூடாது, செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு ஒரு தேவாரத்தை உதாரணம் சொல்ல, வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்டும் முழுது தருவோ இனின்னு அப்பரசாமி பாடின பாட்டை சொல்லிட்டு, சுவாமிக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு கொடுக்கறக்கு, ஆனால் நம்ம கேட்கணும், நம்ம கேட்குறதுல கொடுப்பார் சாமி. ஆனால் கொடுத்தாலும் சில சமயங்களில் அந்த காரியங்கள் நடக்காமல் சில விஷயங்கள் நின்று போச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் ரொம்ப டீப்பாலும் உள்ளே போகக்கூடாதுப்பா, அந்த விஷயத்தை விட்டு அடுத்தது போயிடணும் பார். அதெல்லாம் கோபாஜிகிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம். இல்லைன்னா நம்ம அதிலே உழந்துட்டுட்டே தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் மனக்கசப்பை உருவாக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கணுங்கிறதெல்லாம் நான் கோபாஜிகிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அது என்னோடய வாழ்க்கையிலும் பயன்பட்டுருக்கேன் எனக்கு. இன்றைக்கும் குடும்பங்கள் விஷயம், நிறைய வியாபார விஷயங்கள்லாம் கோபாஜி வந்து கலந்துக்குவாங்க. அப்போ கோபாஜி வியாபாரத்தை பற்றி வியாபாரத்தை பற்றி தெரியும். ஆனால் கோபாஜிகிட்ட பல பெரிய பெரிய மனுஷெல்லாம் பேசுகிறப்ப, தொழிலை பற்றி பேசுகிறப்ப, திருப்பூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி ஓனர்ஸ்லாம் நம்மளுக்கு அனுதாபிகள், நம்ம ஆதரவாளர், அவங்களாம் கம்பெனியை பற்றியில் கோபாஜிகிட்ட பேசுவாங்க. அப்போ கோபாஜி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கான சொல்லக்கூடிய பதிலாம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு வலிமையான ஒரு நபர் பேசுகிற மாதிரி இருக்கும்.
அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு குறைபாடு இருக்கும், அந்த குறைபாட்டை சுட்டி காட்டுவார். எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவங்க பேசுகிறப்ப அவங்க நடவடிக்கையில் அந்த கம்பெனியில் அணுகக்கூடிய முறையில் எங்கே குறைபாடுகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்க கோபாஜி. அப்போ அதை அழகாக சுட்டி காட்டி இதை நீங்கள் இந்த இந்த விஷயத்தை சரிபடுனா இந்த மேற்கொண்டு இந்த பிரச்சனைலாம் வராது அப்படிம்பார். அது கோபாஜிக்கே உள்ள தனி தன்மை கோபாஜியுடைய விஷயம். இது மாதிரி நிறைய சொல்லலாம் கோபாஜிக்கிட்ட, சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரு பெரிய தபஸ்வி கோபாஜி. தன்னுடைய அனுஷ்டானத்தில் எந்த காம்ப்ரமைஸும் அவர் பண்ணிக்கிட்டதில்லை. அவர் நித்தியமாக காயத்ரி ஜபம் பண்ணுவார், சந்தியாவந்தனம் பண்ணுவார். தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வருஷ ஸ்ராத்தம், அதை நினைவு நாளுக்கு தவறாமல் தன்னுடைய அண்ணா வீட்டில் போய் தன்னுடைய மூதாதையருக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மாவை செய்யாமல் வரவே மாட்டார். அது கோபாஜி அனுஷ்டானம் கரெக்டாக பண்ணுவார். அதே மாதிரி தர்ப்பணங்கள் மாதம் மாதம் அவரால் பண்ண முடியாது. வாழையபட்ச தர்ப்பணம், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த தர்ப்பணங்களாக விடாமல் பண்ணுவார் கோபாஜி. டெய்லியும் திருவாள சந்தியாவந்தன ஒன்று பிரம்மைக்கினம் பண்ணுவார். அதே மாதிரி குறிப்பிட்ட ஜபங்கள், அந்த ஜபங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஜபங்கள் எல்லாமே அவர் தான் முக்தி அடையிறதுக்காகவோ தனக்கு பிறவிலா பெருநிலை அப்படிலாம் அவர் எல்லாமே இந்த தேசத்தையும் இந்த சனாதன தர்மத்துக்கு பாடுபடுறதுக்காக தன்னை உறுதிப்படுத்திருக்காத அவர் பண்ணிக்கிறார். அந்த ஜபங்கள் எல்லாம், அந்த பூஜைகள் எல்லாம், ஆஞ்சநேய சாமியோட உபாசகர் அவர். ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவர் தான் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்த சுவாமி எல்லாம் சிலவங்களுக்கெல்லாம் அப்படியே விசர்ஜனை பண்ணி கொடுத்துட்டார். கடைசியத்தில் சில ஓவியங்கள், படங்களை, புகைப்படங்கள், சுவாமியோட புகைப்படங்களை மட்டும் சில குறிப்பிட்ட சில யந்திரங்களை விட்டு மட்டும் கோபாஜி பூஜை பண்ணார். ஏன்னு கேட்டப்ப, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம மாறிடணும்ப்பா. இந்த உருவ வழிபாட்லேருந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக பண்ணி 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 சுவாமியை அப்படியே உள்ளே வாங்கி உள்ளே வாங்கி உள்ள அந்தமையாக உள்ளேயே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். ஜபங்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக மானசீகமான பூஜைக்கு உள்ளே போகணும், உள்ளே பார்க்க பார்க்க பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் நீ பழகணும், அது மாதிரி விஷயம் நீயும் பழகு. என்ன மேலோட்டமாகவே இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போய் 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 சுவாமி உள்ளே பார்த்து வரப்போ, நம்ம வந்து சமுதாய வேலை செய்ய வரப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு வலிமையும் ஒரு சொல்லில் ஒரு பலிதம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிம்பார். நிறைய ராமநாமம் சொல்லுவார் எல்லாரையும். நான் கேட்டேன் ஒரு ஏஞ்சி ராமநாமத்துக்குப்பா எந்த விதமான தோஷமே இல்லைப்பா சொல்லார். காலம்பரம் நிதி காலை கடன் கிடைக்கிறப்ப சிரமமாக இருக்கா ராமானு கத்தும்பார் கோபாஜி. அது தோஷம் இல்லை, சில மந்திரங்களுக்கெல்லாம் சில விதிகள் இருக்குது, அதெல்லாம் இன்ன இடத்துல இன்ன விஷயத்துக்காக இப்படி தான் சொல்லணுங்கிறதெல்லாம் இருக்குப்பா. அதனால் ராமநாமம் ஜெபம் பண்ணணும். ராமநாமத்துக்கு இந்த கலியுகத்தில் கண்கண்டாக மருந்து நம்மளை காப்பாற்ற ராமநாமம் தான்ப்பா. நிறைய ராமநாமம் சொல்லணும், எல்லோரும் ராம சொல்ல சொல்லுவார். நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் கோபாஜி. ஆதாரமாக சொல்லிகிட்டே இருங்க, ராம 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 ராமான்னு சொல்லுங்கள், ராமநாமம் எழுதுங்கம்பார். அதாவது இந்த ராமநாமம் எழுதுறதுனால உன்னுடைய இயல்பான வாழ்க்கை, உன்னுடைய இயல்பான வேலைகள் தடைபடக்கூடாது. உனக்குன்னு உள்ள நேரத்தில் இந்த வேலையை செய்யும்பார். அடுத்து கோபாஜி, நீ இன்றைக்கி 10 காப்பி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, 2 காப்பி சாப்பிட்டு 8 காப்பிங்க நான் காசை உண்டியில் போட்டு வைம்பார். 4 சட்டை வாங்குறியா வருஷத்துக்கு, 2 சட்டை வாங்கு, 2 சட்டை காசை உண்டியில் போட்டு வை. இப்படி உன்னுடைய தேவையை குறைம்பார் முதல்ல. அந்த பணத்தை நீ என்ன பண்ணுற, வருஷத்தில் ஒரு தடவை உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு வழிபாட்டுக்கு அதை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும். உன்னுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு, அதில் ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு, படிப்புக்கும், திருமண உதவி, மருத்துவ உதவி, அந்திம காரியங்கள் உதவிக்கு அதில் ஒரு குறித்த தொகையை நீ கொடுக்கணும். சமுதாய வேலை செய்ய வரக்கூடிய ஹிந்து இயக்க சகோதர இயக்கங்களுக்கு நீ உதவி பண்ணணும். சங்கத்துக்கு குருதட்சணா கொடுக்கணும். இந்து முன்னணிக்கு ஐயா தாண்டிக நாடாவோட நினைவு நாள் அன்றைக்கி சமர்ப்பணம் பண்ணணும். சமர்ப்பண தினத்தில் நிதி கொடுக்கணும். ஒரு வழக்கு நிதி வந்தால் வழக்கு கொடுக்கணும். ஒரு ஆபத்துனா கொடுக்கணும்ப்பா. கோயிலில் திருப்பணிகளுக்கு கொடுக்கணும். அதனால் அந்த நிதி சேர்த்துட்டீங்கன்னா உனக்கு பாரம் தெரியாது அப்படின்னு அது ஒரு அழகான ஒரு வழிமுறையாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை கடைப்பிடிச்சிட்ருக்காங்க, இன்றைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க.